सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः <coughs> वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ति हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरयः तेजो वारिमृताम् यह तो है विनयों यत्र त्रसर गोमरशा धामनास्वेन सदान रस्तको हकम सत्यम् परम धीमहि विद्रोपी <coughs> <coughs> उद्धवा श्रुत्वा कृष्णस्य परमात्मनाम कृडायाः उपात्तदेहस्या कर्माणि स्लागितानि च देहन्यासम्चतः सेवं धीरानाम धैर्यवर्धनम् अन्येशां दुष्कर्तरम् पशुनाम् विकलावत्मानम् आत्मानम् च कुरु कृष्णेन मनसा ईक्षितम् ध्यायङ्गेह्वलः कालिन्द्या कतिभिः अहोभिः भरतर्षभ प्रापद्यतस्वसरितम् यत्र मित्रासुतो मुनिः नालध्याय विदुर मैत्रेयरोड वेन्दर् अपि डिस्क्रैब् प சோ அதாவது முதல்ல உத்தவரை பாக்குறார் உத்தவரோட வந்து பேசும் பொழுது உத்தவர் கண்ணன் வைகுண்டத்துக்கு போயாச்சுங்கிறத நினைச்சுண்டு ஆனா கண்ணனுடைய தரிசனத்தை பார்த்தோங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்தது ஆகையினால அஹ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து உத்தவர் விதுரர்கிட்ட ஷேர் பண்ணிட்டார் ஷேர் பண்ணினப்போ இந்த மாதிரி பகவான் எனக்கு வந்து உபதேசம் பண்ணார் எது பிரம்மாவுக்கு வந்து உபதேசம் பண்ணாரோ தன்னுடைய உண்மையான நிலைய பத்தி பரமஸ்தி பத்தி என்ன உபதேசம் பண்ணாரோ அதை எனக்கு வந்து சொன்னார் அதாவது பாகவதம்னுட்டு பாகவதம் ரெண்டாவது ஸ்தந்தத்துல பார்த்தது அதை வந்து உத்தவருக்கு சொன்னதாக உத்தவர் விதுரருக்கு சொல்றார் யாருக்குமே ஆசை வருமோ இல்லையோ ஓ அப்படி ஒரு குக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா எனக்கும் தெரியணுமே எனக்கும் கொஞ்சம் சொல்றியா அப்படின்னுட்டு விதுரருக்கு ஒரு ஆவல் அந்த இடத்துல எனக்கு சொல்லுங்கோல அப்படின்னு கேக்குறார் அதுக்கு உத்தவர் சொல்றாரு இல்ல இல்ல பகவான் இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு உங்களுக்கு நான் வந்து வேற எங்கேயோ போகணும் எனக்கு வேற வேலை கொடுத்துருக்காரு அதனால நான் இங்க இருந்து பதிரிகாசிரமத்துக்கு இங்க நைட்டு தங்கிட்டு நான் அங்க போயிடுறேன் நீ போய் பார்க்க வேண்டியவர் யாருன்னா மைத்ரேயர் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த சமயத்துல வந்து அஹ் பகவான் கிளம்பும் பொழுது விதுரரை நினைச்சுண்டு விதுரருக்கு ஒரு குருவை அப்பாயிண்ட் பண்ணி போயிருக்காருன்னா அதை நினைச்சு விதுரருக்கு அத்தனை ஒரு சந்தோஷம் தியாயன் ஆத்மானம் மனசா ஈக்ஷிதம் கிருஷ்ணேன கண்ணன் அந்த சமயத்துல கூட பத்தி நினைச்சுட்டானேன்னு மனசுல நினைச்சுட்ட உடனே விதுரருக்கு இருந்து ஜலம் ருரோத பிரேமலகா ருரோத அதுக்கப்புறம் காலிந்தி இருந்து கிளம்பி விதுக்கு போய் ஸ்வசரிதம் கங்கை நதிக்கரைக்கு போறார் எங்க மைத்ரேயர் இருக்காரோ சோ இது வரைக்கும் விதுரா அண்ட் இவர் விதுரரும் உங்களுக்கு மைத்ரேயரும் எப்படி சமாகமம் ஏற்பட்டுதுங்கிறத நாலு அத்தியாயத்துல சொல்லிட்டு மேல அடுத்த ரெண்டு ஸ்கந்தத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆஹ் பகவான் உபதேசம் பண்ணாரோ அதனுடைய விரிவினையே சொல்ல போறார் இப்போ சுருக்கமா பகவான் சொன்னத விதுரருக்கும் இவருக்கும் உண்டான சம்பாதம் மைத்ரேயருக்கும் உண்டான சம்பாதம் நல்ல பெருசா விவரணமா உங்களுக்கு பாஷ்யம் மாதிரி உங்களுக்கு சொல்ல போறார் ஆஹ் மைத்ரேயர் விதுரருக்கு இதோட வந்து நாலாவது அத்தியாயம் முடியறது அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பத்துல ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகங்களை பார்த்துருவோம் पञ्चमे भगवल्लीलाम् क्षत्रा पृष्टो महामुनिः प्रोवाच महदादीनाम् सर्गं तैश्च हरे स्तुतिम् उक्तश्चतुर्भिः अध्यायैः क्षतुः मैत्रेयसङ्गमः संवादस्तु तयोः स्कन्दद्वयेन अथ निगद्यते निगद्यते पञ्चमे अञ्जावद् अध्यायत्र भगवानुडय लीलयै भगवल्लीलाम् क्षत्रा पृष्टः महामुनिः மகாமுனிஹி விதுரால் கேட்கப்பட்டவரான மகாமுனிகி மைத்ரேயர் பகவானுடைய லீலையை பற்றியும் மகதாதீனம் சர்க்கம் மகத்து முதலிய பிரகிருத்தியினுடைய அம்சங்கள் அதாவது பிரகிருத்தியிலிருந்து வரக்கூடிய மகத்து அகங்காரம் இந்த ஒரு சிருஷ்டி கிரமம் கிரியேஷனுடைய ப்ராசஸ் இருக்கு அந்த சர்க்கம் சிருஷ்டியை பற்றியும் ஹரேஹே ஸ்துதிம் தைகிச்ச அந்த அதனுடன் கூட அந்த சர்க்கஸ்தி இதனுடன் கூட உங்களுக்கு ஹரியனுடைய ஸ்துதி ஸ்தோத்திரத்தையும் மகாமுனிகி அஹ் உப்ரோவாச்ச அந்த மைத்ரேயர் விதிருவரால் கேட்கப்பட்டு இந்த சிருஷ்டிய பத்தியும் பகவானுடைய ஒரு ஸ்திதி பகவானுடைய ஸ்தோத்திரம் அண்ட் பகவல் லீலா இதையும் சேர்த்து சொன்னார் இது உத்தகா சதுர்பீகி அத்தியாயை கத்துஹூ மைத்ரேய சங்கமஹா நம்ம என்னமோ இத்தனை வர வரைக்கும் வந்து விதுரர் உத்தவர் சங்கமம் விதுரர் உத்தவர் சங்கமம்னு நினைச்சுட்டு இருந்தோம் கன்வர்சேஷன் அங்க விதுரர் உத்தவர் சங்கமமா இருக்கலாம் ஆனா பிரயோஜனம் அந்த இடத்துல என்னன்னா போர்த் அத்தியாயம் கடைசியில உங்களுக்கு இவா ரெண்டு பேரும் சேரணுங்கிறது தான் எந்த முறையில எந்த ரீதியா விதுரருக்கும் மைத்திரேயருக்கும் சங்கமம் ஒரு சேர்க்கைங்கிறது ஏற்பட்டதோ அது நாலு அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்காரு சதுர்பிகி அத்தியாயி மேல தயோஹோ ரெண்டு பேரோட கான்வர் எப்படின்னா ஸ்கந்த துவயேன அத அவ ரெண்டு பேரும் என்ன ரெண்டு ஸ்கந்தத்துல இப்ப சொல்ல அதாவது முப்பது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அத்தியாயங்கள் இந்த ஸ்கந்தம் அதுக்கப்புறம் நாலாவது ஸ்கந்தம் இது ரெண்டுத்தையும் சொல்றாரு இங்க இதுல இப்போ முதல் ஸ்லோகம் ஸ்ரீ சுக உவாச்சி குருணாம் ऋषभः कुरूणां मैत्रेयमासीनम् अगाधबोधम् क्षत्ता उपसृत्य अच्युतभावशुद्धः पप्रच्छ सौशील्यगुणाभितृप्तः कुरूणाम् ऋषभः सौशील्यगुण अभितृप्तः क्षत्ता अच्युतभावशुद्धः सन् मैत्रेयम् आसीनम् अगाधबोधम् उपसृत्य यङ्गद्युनद्याः द्वारि उपसृत्य पप्रच्छ விதுரர் இப்போ மைத்ரேயர் கிட்டக்கு கேட்டார் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீ சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார் ட்ரீல நீங்க பாத்துக்கணும் மைத்ரேயர்கிட்ட போய் விதுரர் என்ன கேட்டார் அப்படிங்கறத இப்ப சொல்ல போறார் சோ அதுக்கு அவதாரிக்க மாதிரி தியூ நத்தியாகா துவாரி தியூ நதி தியூ ஆகாசம் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நதி கங்கை சோ தியூநத்தியாக கங்காயாக துவாரி கங்கை பிளேன்ஸ் அதாவது அந்த சமதரையை என்டர் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு ஹரித்வாரம் அதனால அந்த கங்கையினுடைய ஒரு துவாரம் இருக்கு அந்த துவாரம் ஹரித்வார் அந்த இடத்தில் துவாரி ஆசீனம் உட்கார்ந்திருக்க கூடியவரான ஆசீனம் நது கர்ம வியக்ரம்ங்கிற ஏதோ வேலையா இருக்கிறவரை போய் பிடுங்கி எனக்கு நான் வந்து கேள்வி கேட்கிறேன் நீ பதில் சொல்லுங்கிறது இல்லையா உட்கார்ந்து ஆற அமரன் இந்த சென்ஸ் விதுரருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அங்க பகவான் சொல்லிட்டாரு விதுரர் வந்து ஒன்னா பார்க்க போறாருன்னுட்டு சோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மது அப்படி உட்கார்ந்து இருக்கிறவரான அகாத போதம் அகாதகா அபரிச்சின்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் வெரி ஸ்மால் அல்லது ரொம்ப ஷாலோ அப்படின்னு எடுத்துக்கலாம் அகாதன்னா ரொம்ப டீப்னு எடுத்துக்கலாம் அகாதங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இவர் போடுறதுன்னா சின்ன போதகா ஆத்ம ஜானத்தை பற்றி அறிந்தவரான அவர் மைத்ரேயர் ஸோ ஹி இஸ் பர்சன் டு பி அப்ரோச் பை வித்ரா இத பத்தி சொல்றதுக்கு அவர் சரியான பர்சன் அவரை யாரு கேட்டா விதுரருக்கு இங்க அப்ஜெக்டிவ்ஸ் வந்து முதல்ல சத்தாங்கிறது விதுரர் அதுல முதல்ல அப்ஜெக்டிவ் அவருக்கு குருணாம் ரிஷபகா குருவம்சத்து சிரேஷ்டரான சௌஷீல்ய குண அபிதிருப்தா இது வந்து ரெண்டு விதமா இங்க பண்ணலாம் வந்து இல்ல சில ரீடிங்ஸ்ல வந்து இங்க பாத்தினா அபிதிருப்தம்னு இங்க உங்களுக்கு இருக்கும் அபிதிருப்தம்னு விபக்தியில இருந்ததுன்னா அதை மைத்திரேயருக்கு எடுத்துட்டு இருக்கோம் அபிதிருப்தகான்னு இருந்ததுன்னா உங்களுக்கு விதுரருக்கு அப்ஜெக்டிவ் அது சரியா சோ சௌஷீல்யா குணா அபிதிருப்தகாங்கும் பொழுது மைத்ரேயருடைய சௌஷீல்யம் அதாவது மேலும் இந்த இடத்துல வந்து இல்ல ஒரு விதுரர் வருவர் அவருக்கு சொல்லணும் நேரம் டைரக்டா உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் தான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்லணும்னு ட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச் அவருக்கு பிடிச்சிருந்தது சௌஷீல்யா குணாஹ் வேற என்ன குணங்கள் கருணை பகவான் சொன்னார் ஆணையிட்டர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் இல்லையோ ரெண்டு சந்தம் வரைக்கும் விஷயம் சொல்ல போறாருன்னா விதுரருக்கு அவ்வளவு தூரம் புரியற மாதிரி அவருக்கு வந்து சொல்லணும்னு கருணை அஹ் மைத்திரே இருக்கு அதனால குணாகான்னு போடும் போகும் பொழுது போடும் பொழுது சௌஷீல்யம் நேர்மை மேலும் மற்ற குணங்களும் பொழுது கருணை முதலிய குணங்கள் அந்த கருணாதயா தைகி அபிதிருப்தகா அந்த மைத்திரேயரிடம் இருக்கக்கூடிய இந்த குணங்களால் சந்தோஷமடைந்தவரான சத்தா விதுரர் மேலும் அச்சுத பாவ சுத்தா சன்னு அச்சுதனிடத்துல ஒரு பாவம் தன்னுடைய கிருஷ்ணனுடைய பக்தியினால ரொம்ப பரிசுத்தமான மனதை கொண்டவரான இந்த விதுரர் அவர் அஹ் இதையே வந்து நம்ம இப்போ விதுரருக்கு சாரி மைத்ரேயருக்கு அட்ஜெக்டிவா எடுத்துட்டோம்னா ஆப்போசிட்டா எடுத்துக்கணும் விதுரர்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை காரூண்யம் முதலிய குணங்களினால அபிதிருப்தக சந்தோஷம் அடைந்தவரான மைத்திரேயரை பார்த்து விதுரர் கேட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ அச்சுத பாவ ஆஹ் சுத்தஹா கிட்ட நெருங்கி பப்ரச்ச கேள்விகளை கேட்டார் துவாரி தியுநத்தியாக ரிஷபா குருணாம் மைத்ரேயம் ஆசீனம் அகாத போதம் கத்தோபசிருத்திய அச்சுதாவ என்ன கேள்வி கேட்டாருங்கிறது இனிமே வரப்போருது விதூர உச்ச சுகா கர்மா கரோதி நை சுகம் வா அந்நிய உபாரமம் வாந்தேய தத்தம் எதிர்த்தம் பகவான் வதேத்து ந சுகாய லோகா இந்த உலகமானது சுகாய கர்மாணி கரோதி கேள்வி கேட்கறதே வந்து ரொம்ப ஒரு நம்ம நம்ம எப்படி நம்மளுடைய ஒரு சரௌண்டிங்ஸ பார்த்துட்டு நம்ம எப்படி சில விஷயங்களை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதனால சில கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோமோ அந்த மாதிரி அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்கிறார் லோகத்துல இருக்கக்கூடிய மனுஷாள் எல்லாம் எதுக்காக காரியங்களை செய்கிறார்கள் சுகத்திற்காக தானே ஏதோ ஒரு விதத்துல நம்ம இப்படி அலையறதோ இல்ல வேலைக்கு போகிறதோ எல்லாமே அல்டிமேட்லி பாத்தோம்னா சுகமா இருக்கணும்ங்கிறதுக்காக தேடிதான் நம்ம எல்லாருமே போகிறோம் அப்போ துக்கமயமான இந்த வாழ்க்கை துக்கம்ங்கிறது இயல்பா போயிடுறது துக்கத்தையே அனுபவிச்சுண்டு பொறக்கிறோம் சுகத்தை தேடி அலையறோம் சுகம் எங்கேயோ வெளியில இருக்குன்னு நினைக்கிறோம் சோ லோகா உலகமானது சுகாய சுகத்திற்காக கர்மாணி கரோதி இந்த இது எல்லாமே வந்து பின்னாடி போய் வர்ணையங்கிற ஒரு அதாவது பதினஞ்சு கேள்வி கேக் பதினஞ்சு ஸ்லோகங்களுக்கு கேள்வி கேட்கிறார் உம் ஆஹ் இந்த இடத்துல இல்ல ஆமா பதினஞ்சு ஸ்லோகம் கேள்வி கேட்கிறார் இங்க சோ ஃபர்ஸ்ட் கேள்விய இதுதான் லோகா உலகமானது சுகாய கர்மாணி கரோதி சுகத்திற்காக தான் எல்லா செயல்களையும் செய்கின்றன லோகிலர்ல போட்டாலே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைத்து எடுத்துக்கிறார் இதுல வந்து வித்தியாசமே இல்லாமல் தேவர்களா இருக்கட்டும் மனுஷியாலா இருக்கட்டும் எல்லாருமே அதே தானே பண்ணிட்டு இருக்கும் தேவர்கள் என்னத்துக்காக அந்த பொசிஷன்ல போய் உட்கார்ந்து இருக்கா அவளுக்கும் அந்த ஒரு ஒரு இட்டர்னல் சுகம் வேணுங்கிறதுக்காக தானே அவளும் போய் இருக்கா ஆகல்பம் அந்த சுகம் இருக்கு ஆனா கல்பம் முடியும் போது அந்த சுகம் போய் அவ திருப்பியும் கஷ்டப்பட வேண்டியிருக்கேன் ஒரு சமுத்திர மதனம் ஆகிறது அதுக்கப்புறம் அந்த செல்வங்கள் அப்சர அப்சரஸ்திரீக்கள் வரா ஒவ்வொன்னுத்துக்கும் அவளும் கஷ்டப்படுறா சோ ஒவ்வொரு செயல்களையும் செய்வதற்கு செய்வதுங்கிறது எதற்காகனா சுகாய ஆனா என்ன அவர் அப்சர்வ் பண்றார் இந்த செயல்கள்னால ஒரு சுகம்ங்கிறது ஏற்படுறதா அப்படின்னா இல்லை தைகி கர்மபிஹி சுகம் ந ஒரு சுகமும் வரலையே செயலை செய்து அந்த செயலை செய்யறதுலயே ஒரு யூ டிரைவ சுகம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது டியூட்டி பவுண்டா அந்த கர்மாவே டியூட்டி தான் எனக்கு வந்து ஒசத்தி அதுலயே நான் வந்து சுகத்தை அனுபவிக்கிறேங்கிற அளவுக்கு யாருமே பண்றது இல்லை டியூட்டின்னு வந்துட்டாலே தெர் பிகம்ஸ் அ வெரி ஒரு அஹ் சுகம் இல்லை அது என்டர்டெயின்மெண்டா ஆகிறது இல்லையே நமக்கு இல்லையா அந்த கர்மாக்களை செய்யும் பொழுது அது சுகத்தை கொடுக்கும்னு நினைச்சுண்டு பண்ணும் பொழுது அந்த செயல்கள்னால நமக்கு சுகம்ங்கிறது ஏற்படல தெரியறது சுகம் ந அல்லது அந்நது வா ந அஸ்தி வேறு ஏதாவது நம்ம கிடைக்கிறதோ அப்படின்னா அந்த கர்மாவனால வேற என்ன கிடைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது அல்லது இந்த துக்க உபரமாவது ஏற்படணும் அதுவும் ஏற்படல நவா உபாரமம் இந்த சுகமும் வரவில்லை துக்கமும் குறையல்ல சுகத்தை தவிர வேற எதுவும் வரல ந விந்தேத எதுவுமே கிடைக்கலையே இந்த மனுஷனுக்கு சோ வாட் இஸ் ஆஃப் ஆஃப் ஆல் கேக்குற அப்போ பூயா ததகாய துக்கம் மறுபடியும் நமக்கு அதுல இருந்தே துக்கம் வேற திருப்பியும் வருது சுகத்துக்காக நம்ம காரியத்தை பண்ண போக அதுல இருந்து சுகம் வரல வேற ஒரு பர்பஸ் வருதான்னா அந்த பிரயோஜனமும் இல்ல சரி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து அடங்குமோன்னு பார்த்தா நவா உபாரணம் உபாரமும் இல்லை அப்போ பூயகா மறுபடியும் தைஹி கர்மபிகி பூயகா புனகா துக்கமேவ விந்தேத திருப்பி திருப்பி துக்கம்தான் வந்துட்டு இருக்கு இந்த க கர்மாவை செய்யறதுனால அப்படின்னா அது இந்த செக்கு மாடு மாதிரி அதையே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இதுவும் வரலா வராத மாதிரி இருக்கே யுக்தம் பகவான் பகவானான மைத்ரேயர் நீங்கள் வதேத்து எங்களுக்கு கூறுங்கள் என்னது எனக்கு நீ சொல்லு எது எது அத்த யுக்தம் இந்த விஷயத்துல இப்ப எது பொருத்தமானது எது உச்சிதமானதுங்கிறத பத்தி நீங்க எனக்கு இப்ப சொல்லுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வியை ஆரம்பிக்கிறேன் எல்லாருக்கும் உண்டான ஒரு ஒரு நார்மல் பர்சனுக்கு என்ன மாதிரி ஒரு கேள்வி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கு தினம் தினம் போயிட்டு வரோம் பிடிச்சதானே வேலைக்கு போறேன்னா அப்ப ஏன் பிரேக் வேணும் பிரேக் வேணும் தோன்றதே நமக்கு இல்லையா அப்போ அதுல ஏதோ சுகம் இல்லைங்கிறதுனால தானே பிரேக் வேணும்னு தோன்றது அதுதாங்க சுகாய கர்மாணி கரோதி லோகா நதை சுகம் வா அந்நது உபாரமம் வா விந்தேத பூயா கதையவ தூக்கம் எதத்த யுக்தம் பகவான் நக அடுத்தது உடனே ஏன் நான் சொல்லணும்னு மைத்திரே இருக்கு இல்லையோ தான் ஏன் சொல்லணும் இன்னொரு போய் அதை கேட்டுக்கலாமே வியாசமுகாது கேட்டிருக்கியே இல்லையா மகாபாரதத்துல கூடவே வியாசரோட இருந்துட்டு வியாசர்கிட்டேந்து மகாபாரதத்தை வேற கேட்டிருக்காரு விதுரர் அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இவர்கிட்ட வந்து கேட்கணும்னா ஜனசிய கிருஷ்ணா விமுகசிய தெய்வாது அதர்மசீல சுகித சரந்தி நூனம் பூதானி ஜனார்தனியாசம் சொல்லிடுறாரு இந்த இடத்துல இந்த உலகத்துல பூதானி ஜனார்தனன் விஷ்ணுவனுடைய பக்தர்கள் சஞ்சரிச்சின்றிருக்கா சரந்தி எதுக்காக இஹ சஞ்சரந்தி உம் அனுகிரகாய அனுகிரகம் செய்வதற்காக யாருக்கு அனுகிரகம் செய்வதற்காக දයිවාත ක්‍රෂ්णාත බිමුකස්ය, ජනස්ය, අධර්මශීලසය, සුදුකිතසිය ජනස්ය අනුග්‍රහාය. விதுரர் இத தெரியல கிருஷ்ணாது விமுகசிய தெய்வமான கிருஷ்ணன் அதாவது கிருஷ்ணன் டு உங்களுக்கு தெய்வம் மாதிரி இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன் என எல்லோருடைய விதியும் நியமிக்கக்கூடிய நியந்தாவாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன் அந்த கண்ணனிடமிருந்து விமுகசிய முகத்தை திருப்பினவனான அவன அவனை குறிச்சு யாருமே உபாசனை செய்யாதவர்கள் இருக்காளே அவர்களுக்கு கூட நன்மையை அனுகிரகத்தை செய்யக்கூடியவராக நீங்க இருப்ப இருக்கும் பொழுது எனக்கு பண்ண மாட்டேலாம் அது அங்க கிமுத்த அப்படின்னு நம்ம கைமுத்திக நியாயம் அங்க போட்டுக்கணும் உம் ஆஹ் தைவாத்து தெவாத்து பிராச்சீன கர்மனகா நிமித்த பூதாது கிருஷ்ணாது நம்மளுடைய ஒவ்வொரு கர்மாவுக்கும் நிமித்தமாக இருக்கக்கூடியவன் கண்ணன் நம்மளுடைய கர்மாவே நமக்கு நிமித்தமாக இருந்தாலும் அந்த கர்மா அனாதிங்கும் பொழுது அனாதியாக இருக்கக்கூடிய அந்த கர்மாவை முதல் முதல்ல வரவழிச்சதுங்கிறதே மாயை கண்ணன் எடுத்துட்ட காரணத்தினால பிரம்மஸ்வரூபமானது அந்த மாயையை கையாண்டதுனால அந்த கர்மா நமக்கு வந்து இருந்துருக்கு அந்த கர்மாவை வந்து எந்த சமயத்துல எப்ப பலிக்கணுங்கிறதுக்கு நிமித்த பூதமாக பகவானே டிசைட் பண்றான் அந்த நிமித்த பூதமாக இருக்கக்கூடிய கண்ணன் அவனிடம் இருந்து விமுகா விமுகசிய விமுகானா அவனிடத்துல மனதை செலுத்தாமல் கண்ணனிடத்துல ஒரு பக்தி இல்லாமல் இருக்கக்கூடியவன் அதனால என்ன ஆறு ரிசல்ட் அதர்மசீலசிய அதர்மத்தை செய்யக்கூடியவனாக இருக்கான் அதர்மம் செய்யறான்னா உடனே தானே ஏற்படும் அதர்மத்தை இன்னைக்கு செய்யற காலத்துல நமக்கு என்னமோ வந்து சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஐ ஹவ் சிஸ்டம்னு தோணும் உங்களுக்கு ஆனால் அது பின் விளைவுகள் நமக்கு வந்து க கலியில கை மேல பலனுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கையோட நமக்கு வந்து அது ஸ்வரூபத்தை காமிச்சிடும் அந்த அதர்மம்ங்கிறது அதனால நமக்கு சுகம் ஏற்படாதே தவிர சுதுக்கிதயங்கிறது ரொம்பவும் துக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஜனசிய இப்படிப்பட்ட ஒரு மனுஷியனுக்கே அனுகிரகாய அனுகிரகத்தை செய்வதற்காக பவ்யானி ஜனார்தனசிய பூதானி மங்களஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஜனார்தனசிய விஷ்ணுவனுடைய பூதானி பூதங்கள் இப்ப சி சிவனுடைய பூத கணங்கள்னு சொல்றோமே அந்த மாதிரி வாசுதேவனுடைய பூத கணங்கள்னு பொழுது பக்தர்கள் சோ ஜனார்தனசிய பூதானி சரந்தி அதுக்கு வந்து சொல் பவந்த பரோபகாரஸ்வபாவா ஏவ இத்தியர்த்த உங்களுக்கு வந்து அஹ் கண்ணனிடத்துல பக்தி இல்லாதவனுக்கே நீங்க அனுகிரகம் பண்ணும் பொழுது எனக்கு பண்ண மாட்டேனா அதனால உங்கள்கிட்ட வந்து என்ன யுக்தி இங்க அப்படின்னு கேக்குறாரு சோ ஜனசிய கிருஷ்ணா விமுகசிய தெய்வாத் அதர்மசீலசிய சுதுக்கிதய அனுகிரகாய இஹ சரந்தி நூனம் பூதானி தத் சாதுவர்ய ஆதிஷ ூத்தி பர் ஆதிராம்சதி பூத்தைே சாுவ சாதுக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியவரே எங்களுக்கு சம் நளுக்கு ஆதிஷ ஒரு ஒரு மங்களகரமான ஷம்னா எது வந்து சுகரூபமான ஒரு வர்த்தமா இருக்கும் அதாவது மங்களம் சுகம் எல்லாமே பிரம்மஸ்வரூபம் சோ இந்த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் திங்குன்னு எடுத்துட்டோம்னா எது நமக்கு மிகவும் சுகத்தை கொடுக்கக்கூடியதோ சுகத்தை கொடுக்க சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான் அது அப்படியே அந்த சுகத்தை அடையும் வழிமுறையை நான் எங்களுக்கு ஆதிஷ எங்களுக்கு ஆதிஷ அதை கூறுங்கள் ஏன எந்த மார்க்கத்தினால் ஆஹ் சம்ராதிதா பகவான் பும்சாம் ஹிருதி ஸ்திதா பும்சாம் பக்தி பூத்தே ஹிருதி ஸ்திதா ச தத்துவ புராணம் ஞானம் எச்சதி எந்த மார்க்கத்தினால பகவான் நம்மளுடைய கிரதயத்துல இருந்து கொண்டு தத்துவோபதேசத்தை செய்து அந்த ஞானத்தை நமக்கு குரு கொடுப்பாரோ அந்த ஒரு சுகத்தை காண்பிக்கிற மாதிரி ஒரு மார்க்கத்தை எனக்கு சொல்லுங்க எவ்வளவு கண்டிஷன் போடுறாரு விதுரர் ஆஹ் சாமான்யமா ஏதோ ஆஹ் அவர் பகவான் சொன்னதை சொல்லுங்கன்னு கேட்கல இன்னும் இன்னும் மைத்திரேயர் ஆரம்பிக்கவே இல்லை பகவான் எனக்கு வந்து ஆணை இட்டு இருக்காருங்கறதெல்லாம் இன்னும் மைத்திரேயர் சொல்ல கூட இல்ல அதுக்கு முன்னாடியே இங்க வந்து விதுரர் எப்படி சுகத்துக்காக அலையறோம் சுகம் கிடைக்க மாட்டேங்கிறது இதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க நீங்கதான் பெஸ்ட் பர்சன் ஆனா வழிய சொல்றச்சு எவ்வளவு கண்டிஷன்ஸ் இங்க எந்த சுக வழியில செல் செல்வதால் ஏன பகவான் சம்ராதிதாசன்னு பகவான் நன்றாக ஆராதனை செய்யப்பட்டவராக இருந்து பும்சாம் மனுஷியர்களினுடைய பக்தி பூத்தே ஹிருதி ஸ்திதா அப்போ பகவான ஆராதனை செய்வதனால இந்த நச்சுகேத்தஸ் இது கேட்ட மாதிரி நான் இங்கே இருந்து திரும்பி போய் எங்க அப்பா சந்தோஷமா என்ன வரவேற்கணும் நச்சுகேத்தஸ் எமன்ட்ட அதாவது எமன்டை போய் ஒருத்தன் திரும்பி வந்தாங்கிற பேரே கிடையாது சோ டெத்துட்ட போயிட்டு திரும்பி வந்திருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது ஃபர்ஸ்ட் வரம் அது மூணு வரத்தை ஒரே வரத்துல கம்பைன் பண்ணிடுவான் என் மேல எங்க அப்பாவுக்கு கோமும் இருக்கப்படாது அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனையும் வரப்படாது நானும் திரும்பி போகணும் அப்படின்னு மூணு வரத்தை ஒரே வரத்துல கெட்டுருவாரு அது மாதிரி இங்க வந்து விதர் கேட்கிற விதமே எந்த ஒரு மார்க்கத்தினால பகவானை ஆராதிக்க முடியுமோ பகவத ஆராதனையினாலதான் மனசு பக்தி பூத்தமா இருக்கும் பக்தியினால ஆக்கப்பட்ட கிரதயமாக ஆகும் அந்த ஹிருதயத்துல பகவானே உட்கார்ந்துக்கணும் உட்கார்ந்துண்டு ஞானத்தை வேற உபதேசம் பண்ணணும் அந்த மார்க்கத்தை எனக்கு சோ சொல்லுங்கிறார் ஆராதனை செய்யப்பட்டவர பகவான் பும்சாம் மனுஷியர்களினுடைய பக்தி பூத்தே ஹிருதி சன்னு பக்தி அஹ் பக்தியினால் பவித்திரமாக்கப்பட்ட ஹிருதயத்தில் இருந்து கொண்டு ஹிருதி சன்னு ஏன்னா அவர் வந்து பகவான் பிரதிஜ்ய பத்ம புராணத்துல எப்படின்னா நாகம் வசாமி வைகுண்டே யோகி நாம் ஹிருதே நச்ச ஆஹ் மத்பக்தா எத்திர காயந்தி தத்த திஷ்டாமி நாரதன்கள் ஏன் வைகுண்டத்துல வாசம் இல்ல யோகிகளுடைய ஹிருதம் ஆக்சுவலி யோகி ஹயத்துல இருக்கிறவர் ஆனா எங்க பக்தர்கள் பக்தி பூத்தே ஹிருதிங்கிறது அதுதான் யோகியினுடைய ஹிருதி அவன் தியானம் பண்றாங்கிறதுக்காக அவனுடைய ஹதயத்துல நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பக்தியுடன் எங்க அவன் பாடுகிறானோ ஆத்மாராமாஸ்து முனையகாங்கிறது தான் அந்த இடத்துல அந்த உருக்கிற அந்த அதுல அப்படியே நெகிழ்ந்து போறவர்களுடைய ஹிருதயத்துலதான் நான் இருக்கேன் அந்த பக்தி முக்கியம் சோ பக்தி பூதே ஹிருதி ஸ்திதஹாசன்னு என்ன ஞானம் எச்சத்தை ஞானத்தை கொடுப்பாரோ அந்த ஞானத்துக்குதான் ரெண்டு விசேஷனம் இங்க ச புராணம் ஒண்ணு தத்துவ அதிகமத்துடன் கூடின அதாவது ஆத்மா ஆபரோக்ஷம்ங்கிறார் அஹ் பரோக்ஷ அது அபரோக்ஷகான சாட்சா்காரகா பரோக்ஷம்னா கண்ணுக்கு முன்னாடி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் ஆத்மாவோ நமக்கு வந்து எவ்வாறு ஆத்ம சாட்சா ஏற்படுமோ அந்த அந்த ஒரு விஷயகமான ஒரு ஞானம் தத் சகிதம் ஞானம் வெறுமன ஞானத்தை மாத்திரம் கொடுக்க கூடாது ஞானத்துடன் ஆத்ம சாட்சாத்காரத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஞானமா இருக்கணும் அது தத்துவ அதிகமம் தத்துவம்னா தசிய பாவகா தத்துவம் சோ ஆத்மா அந்த ஆத்மாவை பத்தின அதிகமம் அதை அடைவது எப்பாரோ அதனுடன் கூட சோ ஆத்ம சாட்சா்காரத்தோட கூட ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டும் புராணம் இந்த புராணம்ங்கறச்சு பிரமாண பூர்வமாக இருக்கணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மை ஒபீனியன் அகார்டிங் டு மீ அப்படி இல்லை அங்க இப்படிதான் வந்து ஸ்ருதியில சொல்லிருக்கு புராணமான ஞானத்தை பகவான் கொடுப்பாரோ அப்படிங்கிற சோ புராணம் அனாதி வேத பிரமாணகம் ஞானம் அத்தனை வேதத்திலையும் பிரமாண பூர்வகமாக உங்களுக்கு வந்து அஹ் இது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஞானம் எது உண்டோ அந்த ஞானத்தை பகவான் எவ்வாறு கொடுப்பாரோ தம் தது ஷம் ம ஆதிஷ அந்த மங்களகரமான ஒரு மார்க்கத்தை எனக்கு கூறுங்கள் தாது சம்ராதிதோ பகவான் ஏன பும்சாம் பக்தி பூத்தே சதத்வாதிகமம் புராணம் அங்கங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் சம்ராதிதோ பகவான் ஏன பும்சாம்ங்கிற இடத்துல உங்களுக்கு மீட்டர் டிஃபர் ஆறுது இதெல்லாம் புராணம்னு ஆர்ஷம்னு எடுத்துட்டு

யதா சுசர்ஜ அக்ரே இதம் நெரிஹ சமஸ்தாப்பிய விருத்தி ஜெகதோ விதக்தே பகவான் என்னென்ன கர்மாக்களை செய்தாருங்கறதை எனக்கு சொல்லிடுங்கோ சொல்லுங்கோ வர்ணயங்குற அஞ்சு ஸ்லோகம் தாண்டி பத்தாவது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அந்த வர்ணயங்குறதோட இது எல்லாமே கனெக்ட் ஆக போறது அன்பைக்கணும் சோ கிருதாவதாரா யதா கர்மாணி கரோதி ததா வர்ணய எவ்வாறு அவர் செயல்களை செய்தாரோ என்ன விதுரர் வந்து அவருக்கு டவுட் என்னன்னா எங்கேயாவது நாலே ஸ்லோகத்துல பகவான் வந்து பிரம்மாவுக்கு சொன்ன மாதிரி நமக்கு சொல்லி முடிச்சிட போறாரோன்னு ஒரு சந்தேகம் அதனால முன்னாடியே நம்ம வந்து ஒரு பத்து கேள்வியை கேட்டுட்டோம்னா அந்த கேள்வியை அட்ரஸ் பண்றதுக்காக அவர் வந்து இன்னும் நிறைய சொல்லுவாரோ இல்லையோ இன்னும் பகவானுடைய ஒரு ஒரு அந்த அந்த நினைப்புல இருந்துட்டு இருக்கலாமே அந்த சிந்தனையிலயும் அந்த சல்லாப்பத்திலையும் பேசிட்டு இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையினால முதல்லயே பத்து கேள்விகளை கேட்டு விடுறாரு என்னன்னு எப்படி விவரமா சொல்லணும் அவர் அப்படிங்கிற மாதிரி சோ கரோதி கர்மாணி கிருதாவதார யானி ஆத்மந்திர பகவான் திரியதீஷா எவ்வாறு பகவான் ஆத்மதிரா சன் திரியதீஷ கிருதாவதார கர்மானி கரோதி ஒவ்வொன்னே ஒவ்வொன்னோட சேர்க்கணும் அதாவது கிருதாவதார சன்னு புருஷாத்மகமாக புருஷரூபமாக அவர் வந்து ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு பிரதம புருஷஹாலே இருந்து ஆரம்பிச்சு லீலாவதாரங்கள் இருபத்தஞ்சு சொன்னோம் அதுல ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்து அந்த ஒவ்வொரு அவதாரத்துக்கும் திரியதீஷா அபி கர்மாணி கரோத்தி த்ரியதீஷா திரிகுணாத்மகமான மாயா நியந்தா அதனால ஸ்வதந்திரஹா ஏவ கர்மாணி கரோதி இது எதுக்கு சொல்றார் மூன்று குணங்களுக்கு அதீஸ்வரனாக இருக்கக்கூடியவர் வேணும்னா கர்மாவை செய்யலாம் இல்லைன்னா செய்ய வேண்டாம் கர்மாவுக்கு அதீனம் அவர் இல்லை இப்ப நம்ம எல்லாம் காரியம் செய்யறோம்னா நமக்கு கர்மாங்கிற ஒரு தூண்டுதல் இருக்கு மாயேங்கிற ஒரு தூண்டுதல் இருக்கு அது நம்மளை தூண்டு விக்கிறது பகவான் தான் மாயைக்கு நியந்தா ஹி இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் மாயாங்கும் பொழுது இஸ் நாட் பவுண்ட் பை எனி ஆக்ஷன் ஆனால் கர்மானே கரோட்டி அந்த அந்த என்னென்ன கர்மாக்கள் மைத்ரேயர் மூன்று குணங்களுக்கும் அதிபதியாக இருந்து கொண்டு அதை வந்து பிரேரணை பண்றவராக இருந்து கொண்டு கிருத அவதார ஒரு புருஷனாக ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூலோகத்தில் கருமாணி யானி கரோதி எந்த செயல்களை செய்கிறாரோ எவ்வாறு செய்கிறார்களோ செய்கிறாரோ அதை எனக்கு வர்ணைய கூறுங்கள் அப்படின்னு பின்னாடி வரப்போம் என்னென்ன காரியங்கள் இதம் அக்ரே முதலில் இதம் நிரீகா சன்னு அவரை வந்து சத்தப்போ தப்பியத அவருக்கு வந்து ஏதோ இச்சாங்கிறத வந்து அவர் மனசுல தோணித்து அவர் ஆசைப்பட்டார் அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிச்சாருங்கிறது இல்ல நிரீகா ஏன்னா அவர் ஆசைன்னு வந்துருத்துனாலே அப்போ ஆசையினால ஒரு கிரியா அந்த கிரியையினால ஒட்டுதல்ங்கிறது வந்துரும் இங்க சகா இயற்கையாகவே ஈஹா ஆசைங்கிறது அவருக்கு கிடையாது ஆகையினால ஆசையினால தூண்டுதல் அப்படிங்கிறதே கிடையாது ஏதோ ஒரு விளையாட்டு ஒரு லீலா அவ்வளவுதான் அதுல வந்து தெர் இஸ் நோ ஒரு பற்றுதல் இல்லைங்கிறதுக்காக சகா அல்லது நிஷ்கிரியஹா சன்னு இதில் சிருஷ்டி செய்தார் அதுக்கப்புறம் சம்ஸ்தாபிய இந்த உலகத்தை வந்து நன்கு ஸ்தாபனம் செய்து விட்டுன்னு சுஸ்திதம் கிருத்துவா அதை வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி அத அது ஸ்திதி கர்த்தாவாகவும் இருந்து கொண்டு ஜெகதகா விருத்திச்ச விதத்தே இந்த உலகத்துக்கும் ஒரு ஜீவிகா ஒரு சர்வைவல் டாக்டிக்ஸையும் கொடுக்கிறார் எல்லாத்தையுமே வெறும்னே ஏதோ ஒரு கோலக்கத்தை சிருஷ்டி பண்ணி அப்படியே உக்காத்தையும் வைக்கல அதுல வந்து இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வந்து அத்தனை பேருக்குமே ஒரு விருத்தி ஜீவனம் அதையும் சேர்த்து சிருஷ்டி பண்றார் அதான் இப்ப முன்னாடி சொன்னோமே ஒரு ஒரு ஜீவன் எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்பீஷீஸ் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்பீஷிஸ் பொறக்கிறதுக்கு உண்டான வழியில இருந்து அது இருக்கிறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் அது சாப்பிடறதுக்கு ஒரு சாப்பாடு அது போய் மறையறதுக்கு ஒரு இடம் இத்தனை ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் யோசிச்சு 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 அதுக்கு உண்டான விறத்தியையும் செய்கிறார் சோ ஜகதா அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் ச விதத்தே ஒரு वळिमुरवा शैकिरार् करोति कर्माणि कृतावतारः यानि आत्मतन्त्रः भगवान् त्रयदीशः यथा ससर्ज अग्रे इदं निरीहः संस्थाप्य वृत्तिम् जगतो विधत्ते यथा पुनः स्वे ம் நிவத்திருகேஸ்வராதீஸ்வர ஏகனுவிஷ்ட மேலும் மறுபடியும் எவ்வாறு அவர் சுவே ஹே தன்னுடைய ஹிருஷத்தில் ஹம்ன ஆகாசம் இங்கே வந்து பகவானுடைய ஹாசத்துல இது இந்த உலகத்தை நிவேசிய ஸ்தாபயிவ் அத தன்னுடைய ஹிருதய குகையில கொண்டு போய் அவர் வந்து லீனம் செய்கிறார் செய்துவிட்டு நிவத்த விற்த்திகி சன்னு எந்த ஒரு செயலும் இல்லாதவராக விற்த்தி செயலே செயலுங்கிறது நிவிற்த்தகா அதாவது நிவிற்த்தானா இப்ப நம்ம மாடர்ன் சாம்ஸ்கிரிட்ல பாத்தோம்னா ரிட்டையர்டுங்கிற வேர்டுக்கு நிவிற்த்தகான்னு யூஸ் பண்ணுவோம் அதாவது ஹேவிங் ரிட்டையர்ட் த ஒர்க் ஆஃப் திஸ் வேர்ல்டு அதுதான் நிவிற்த்த விறத்தி நிவிற விற்பி சனு சகா ஷேதே குஹாயாம் தன்னுடைய யோகமாயையில் குஹாங்கிறது குஹேங்கோ கேவ் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம் ஸ்ரீதர சுவாமி வந்து அவருடைய குஹா அப்படின்னு எடுக்கும் பொழுது யோகமாயை தேவி மகாத்மத்துல பிடிக்கணும் அந்த யோகமாயை என்ன அந்த சக்தி எப்படிங்கிறது அந்த முதல் சரித்திரத்துல பாக்கணும் ஆஹ் ரொம்ப அழகா இருக்கும் ஒம்பால வர்ணிக்கிறது அந்த இடத்துல யோக மாயாங்கிறது பகவானுடைய அந்த ஒரு அஹ் நித்ரைங்கிறோமே யோக நித்ராங்கிறது அந்த யோக மாயா அதுக்குள்ள போய் அந்த ஆத்மஸ்வரூபம் படுத்துன்றது அப்ப எப்படி அவர் அங்க போய் இருந்துக்கிறார் மறுபடியும் ஏகா ஏவ சன்னு யோகேஸ்வர அதீஸ்வரா சகா ஏகா சன்னு ஏதது அனுப்பிரவிஷ்டா யதா சாத் ஸோ இந்த யோக மாயைங்கிறதுல போய் அவர் இருக்கும் பொழுது அதுல ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கார் மாயையுடன் கூடினா ஈஸ்வரனாக அவர் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிருஷ்டிக்க கூடிய இந்த உலகம் இருக்கே அந்த உலகத்தை அதுக்குள் ஒவ்வொரு ஜீவனாக அனுப்பிரவிஷ்ய ஜீவேனா ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு இருக்கு சாந்தோகேட்ல ஜீவேன ஜீவனாக ஆகி அவரே ஒவ்வொரு பூதராசிகளுக்குள் அந்தர்யாமியாக அனுப்பிரவிஷ்டா சன்னு அப்படின்னா உள்ளுக்குள் நுழைந்தவராக அந்த இருந்து கொண்டு பலவிதமாக பகுதா யதாசியாது பலவாறாக அவர் எவ்வாறு இப்படி ஆனார் பகுதாங்க பிரம்மாதி ரூபேன கதம் சயவ பகவான் திஷ்டதி அப்படிங்கறத பத்தியும் நீங்க எனக்கு சொல்லுங்க அந்த பகவானுங்கிறதுக்கு யோகேஸ்வர அதீஸ்வரா யோகத்துக்கு ஈஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாமோ யோகிகள் அந்த யோகிகளுக்கு கூட அதீஸ்வரகா ஆஹ் அந்தரியாமியா இருக்கக்கூடியவர் சோ புனகா மறுபடியும் தன்னுடைய ஹிரதயா காசத்துல எல்லாத்தையும் உள்ள நுழைச்சு கொண்டு யோக மாயையில இவர் எந்த ஒரு செயலும் இல்லாத மாயையில் படுத்து கொண்டவர் மறுபடியும் கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது அந்த சிருஷ்டியலையும் ஒவ்வொரு ஒருவராக இருந்து கொண்டு ஏக ஏவ சன்ன யோகேஸ்வரீஸ்வரகா ஏதது அனுப்பிரவிஷ்டகா இந்த ஜகத்துக்குள்ள நுழைந்தவராக கொண்டு பகுதா யதாசியாது பிரம்மா முதலிய ரூபங்களாக அவர் எப்படி ஆனார் பகுசியாம் பிரஜா ஏத்தின் இருக்கு இதெல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து உபனிஷத்துல கொட்டேஷன் அந்த பிரமாணத்தை வச்சுட்டுதான் இங்க பாகவதத்துல இருக்கு யதாப்புன स्वेखे इदम निवेश शेते स निवृत्त शे, शेते गुहायां स निवृत्त वृत्ति योगेश्वराधीश्वर एक अनुप्रविष्टो बहुधा यथा स्यात् आसीत् क्रीडन विधत्ते द्विज गो सुराणां क्षेमाय कर्माणि अवतार भेदैः बनो न तृप्यत्यपि श्रृण्वतां नः सुश्लोक चरितामृतानि இப்பதானே நீங்க வந்து கேட்டோம் இல்லையோ அப்படின்னு இருக்கலாம் இப்ப சொல்லலையா இத்தனை லீலைகளையும் அவர் சொன்னாரோ இல்லையோ அத்தனை லீலைகளும் கேட்டு உனக்கு திருப்தி அடையலை அப்படின்னா இல்லைங்கிறார் அவனுடைய சரிதாமிரதத்தை கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய எனக்கு மனகா திருப்தியதி மனசுல எனக்கு திருப்தி ஏற்படலைங்கிறார் விதுரர் அதனால இன்னும் சொல்லு சுராணாம் கஷேமாய அவதார பேதைகி கர்மானி கிரீடன்னு விதத்தே அதை எனக்கு கூறுங்கள் அதாவது பகவான் எவ்வாறு இந்த இடத்துல அஹ் த்விஜ பிராமணர்கள் கோ கோன பசுமாடு அல்லது கோ பூமி இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை பேரு அதுக்கப்புறம் சுராணம் ஆஹ் அஹ் தேவர்கள் இவர்களினுடைய கஷேமாய கஷேமத்திற்காக நன்மைக்காக கர்மாணி அவதார பேதைஹி மத்சியாதி அவதார பேதைஹி மத்ய கூர்மா நரசிம்ம அப்படின்னுட்டு இந்த அவதாரங்களினால் கிரீடன்னு கொண்டே கர்மாணி விதத்தே செயல்களை எந்த செயல்களை செய்தாரோ எவ்வாறு செய்தாரோ அதை வர்ணய பின்னாடி அன்வயம் யதா கர்மாணி விதத்தே ததா வர்ணய மேலும் அந்த எதுக்காக இப்படி அப்படின்னா புனர் விசேஷம் பிரஷ்டும் ஆவிஷ்கரோதி இது வந்து அவர் எப்படி பண்ணாருன்னு லிஸ்ட் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி கிளினிக்கலா நம்ம வந்து செஷன் மாதிரி ஆயிடும் அப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு அவுத்சுக்கியம் தனக்கும் இருக்கு சொல்றவருக்கும் இருக்கணும்ங்கிறத வந்து எப்படி மகாத்மியத்துல வக்தா ஸ்ரோதா ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து லட்சணங்கள் சொல்லும் பொழுது வக்தா இருக்கணும் பேசுறதுக்கு அதை கேட்பவருக்கும் அவுட்சுக்கியம் இருக்கணும் அந்த ஒரு ஈகர்னஸ் டு லிசன்ங்கிறது இருக்கணும் இது ரெண்டு பேருக்கும் எப்படி வரும்னா ஒண்ணு கேட்கிறவாளுக்கு வாழ்க்கைக்கு எங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்குன்னு சொல்லும் பொழுது சொல்றவாளுக்கும் ஆவல் வரும் அதுக்காக இங்க வந்து விதுரர் எப்படி சொல்றாருன்னா சுஷ்லோக மௌலேகே நல்ல சுலோக ஸ்லோகன கீர்த்தி நல்ல ஒரு கீர்த்தியை கொண்டவர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுலேயே மௌலிபூதா தலை சிறந்தவரான கண்ணன் அவருடைய சரிதாம்பிரதானி சுஸ்லோக மௌலேகேனா ஏராளமான கீர்த்தி கொண்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதுல வந்து சிறந்தவர் தலை சிறந்தவரான ஒருவருடைய சரிதாமிருதம் சரிதம் எனும் அமிர்தத்தை கேட்கும் பொழுது ஸ்ருண்வதாம் நகா அதை கேட்கின்றவர் கேட்கின்றவராக எங்களுக்கே ஸ்ருண்வதாமபி நகா அந்த அங்க மனஹா ந திரு அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த அப்பிய வந்து ஷிருண்வதாம் அபி அந்த கண்ணனுடைய கதைகளை அமிர்த கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய எங்கள எங்களுக்கு கூட மனஹா ந திருப்தியதி மனசு திருப்தி அடையவில்லை உம் ஆதிக்கியன உபரி அந்த நல்ல கீர்த்தியை உடையவர்களுக்கு சிறந்தவராக இருக்கும் விஷ்ணு மனஹா ந திருப்தியை அந்த கண்ணனுடைய ஒரு சரிதாம்பிரத்தத்தை கேட்கறதே கேட்கக்கூடிய எங்களுக்கு கூட உன் மனசு இன்னும் திருப்தி அடையவில்லை கிரீடன் விதத்தே த்விஜ கோம் க்ஷேமாய கர்மாணி अवतार भेदैहि मनो न तृप्यति अपि श्रण्वतां न सुश्लोक मौलेहे चरितामृतानि यैहि तत्व भेदैहि अदिलो अधिलोकनाथ अधिलोकनाथः लोकान् अलोकान् सह लोकपालान् अचि क्लिपर यत्र हि सर्व सत्व निकाय भेदो अधिकृतः प्रतीतः ி எந்தெந்த அவதாரங்கள் அதாவது அந்த அவதார பேதைஹி யைஹி சகா அஹ் அதிலோகநாதகா சகா இந்த லோக லோகத்துக்கெல்லாம் வந்து அஹ் நாத்தனாக இருக்கக்கூடிய அவர் லோகானு அலோகானு உலகங்கள் அலோகம்ங்கும் பொழுது அதாவது சூரியன் உதயமாகும் பொழுது இந்த பக்கத்துல இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு லோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் லோகாலோக பர்வத்தம்ங்கிறது தான் சூரியன் உதயமாகற அந்த ஒரு பர்வத்தம் ஒரு மலை அந்த மலைக்கு அப்பாற்பட்டது இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிறோம் சோ லோக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே அது எப்படின்னு எனக்கு தெரியல இப்ப பிளாக் ஹோல் மாதிரி ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் சம்திங் விச் இஸ் பியாண்ட் த நம்ம பார்க்கக்கூடிய யூனிவர்ஸ் ஆர் நம்ம பார்க்கக்கூடிய உலகங்கள்ங்கிறத காட்டிலும் வேறு பக்கத்தில் இருக்கக்கூடியதையும் என்னென்னலாம் நம்ம கன்செப்ஷனுக்கு ஏற்படாதோ அந்த லோகங்களையும் சேர்த்து அப்படின்னு அலோகானுன்னு எடுத்துக்கணும் இங்க வந்து ஏன்னா லோகாலோக பர்வத்தாது பகிர் சூரியன் உதயமாயி அஸ்தமனம் அந்த ஒரு ஏரியா மாத்திரம் உங்களுக்கு வந்து லோகங்கள் அந்த சூரிய அஸ்தமனம் உதயம் ஆகிறதுங்கிறது லோகாலோக பர்வதத்தை சுத்தி தான் நடக்கிறது அதை தாண்டி என்ன உலகங்கள் இருக்கோ என்ன இருக்கோ உலகம் இருக்கா இல்ல என்ன இருக்குன்னு தெரியாது அந்த ஒரு விஷயங்களையும் அச்சி கிளிப்பத்து அவர் கல்பை கல்பித்தார் கல்பயாமாசங்கிறதுக்கு அச்சி கிளிப்பத் லுங் பிரயோகம் அது லோகபாலானு சக இந்த லோகங்களை காப்பாற்றுவதற்கு உண்டான லோகபாலர்கள் யார் யாரெல்லாம் அதிகிருத்தாக இருப்பாளோ அவர்களையும் சேர்த்து இவர் தான் வந்து சிருஷ்டி பண்ணார் கல்பயமாச சோ அதிலோகநாதகா லோகபாலர்களுக்கும் அஹ் அதி அதாவது நாயகனாக நாதனாக இருக்கக்கூடிய பகவான் யி எந்த தத்துவ பேதைகி தான் அந்த அவதாரம் எடுக்கும் பொழுது அவருடைய பர்சனல் அவதாரம்ங்கிறது ஒண்ணு இருந்தா கூட அதுக்கப்புறம் மாயையை வச்சுண்டு உங்களுக்கு மகத்து முதலிய தத்துவங்கள் இருக்கு மகத்து பஞ்சபூதம் தன்மாத்திரைகள் இந்த இருபத்தஞ்சு தத்துவங்களை வைத்து கொண்டு லோகானு உலகங்களையும் அலோகானு மற்றவைகளையும் லோகபாலான் சக இந்த சகங்கிறது யூஸ்வலி திருத்தியாவிபக்தியோட வரணும் ஆனா இங்க தித்திய விபக்தியோட வந்திருக்கு அதெல்லாம் ஆர்ஷ பிரயோகம் சோ லோகபாலான சக லோகபாலர்களுடன் கூட அஜி கிளிபத் செய்தாரோ மேலும் எத்திர சர்வ சத்துவ நிகாய பேதா அதிகிருத்தா பிரதீதா எத்திர எந்த உலகங்களில் சர்வ சத்துவ நிகாய பேதா சன்னு எல்லா சத் சமஸ்த பிராணிகளுக்கும் அந்த பிராணி சமூகங்களுக்கும் சர்வ சத்வ சத்துவங்கள்னா பிராணிகள் அவையினுடைய நிக்காய கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய பேத சரீர பேதமானது இருக்கே அந்த சரீரங்கள் ஒவ்வொரு ஜீவராசியனுடைய சரீர பேதங்கள் அதுக்கு அதிகிருத்தகா அதிகிருத்தகான அந்தந்த கர்மாவுக்கு அதிகாரியாக இருந்து கொண்டு பிரதீதகா அறியப்படுகிறார் இந்த உலகத்தை அவர் முதல்ல எப்படி சிருஷ்டி பண்றார் தத்துவ பேதங்களை வைத்துக்கொண்டு மகத்து அகங்காரம் முதலிய பேதங்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றார் எப்படி அதை சிருஷ்டி பண்றாருங்கிறத சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த லோகங்களையும் சிருஷ்டி பண்ணி லோகத்தை தாண்டி சில விஷயங்களையும் சிருஷ்டி பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய லோகபாரல்களையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணி அவர அவர்களை ஆள வேற ஆள்ற அதி லோகநாதாக இதை எவ்வாறு செய்தார் இப்ப செஞ்சுட்டு அவர் மாட்டுக்கு ஏதோ ஏனோ தானோன்னு எங்கே உக்காரல ஐ ஹவ் சோல்டு தி ஐ மேட் திஸ் ப்ராடக்ட் கிரியேட்டட் திஸ் ப்ராடக்ட் திஸ் நத்திங் டு வித் மீன் அவர் உட்காரல ஒவ்வொரு சத்துவ நிகாய பேதா அதிகிருத்தகா பிரதீதா எங்க நம்ம அந்த பகவத் செயலை பாக்குறோம்னா ஒவ்வொரு சரீரத்திலையும் அந்தந்த சரீரத்துக்குள்ள அந்தந்த முதல்ல ஜாதி பேதம் ஜாதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்பீஷிஸ் வியக்திபேதம் வேற இருக்கு ஒரு மாடு ஒரு பசுமாடு இன்னொரு பசுமாடு மாதிரி இல்ல இந்த மாதிரி சரீர பேதங்கள்ல வேற அவர் வந்து அந் ஏ ஏன் இந்த மாதிரி ஒரு சரீர பேதம் ஏற்படுறது ஒரு ஒரு ஜீவராசிக்கும் அப்படின்னா தத்தத் கர்ம அதிகாரி அந்தந்த கர்மாவை செய்ததனால் இந்த ஒரு சரீரம் அவளுக்கு ஏன் இந்த இந்த சரீரத்திலையும் சில பேருக்கு அழகான ஒரு சரீரம் சில பேருக்கு கை குட்டையா சில பேருக்கு கை நீளமா இருக்கு இந்த மாதிரி பேதங்கள் வேற இருக்கே ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுடைய ஒவ்வொரு ஆத்மஸ்வரூபத்தினுடைய கர்மாவுக்கும் அதிகாரியாக இருந்துட்டு அந்தந்த சரீரத்தை அவர் சிருஷ்டி பண்றார் அதுதான் அதிகிருதா சன்னு பிரதீதா அப்படிதானே நம்ம அவரை பாக்கிறோம் அப்படிதானே அறியப்படுகிறார் பகவான் அது எப்படி அதையும் எனக்கு பண்ணிக்கணும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இதை வரணி வரணும்னா எப்படி ஹீ நோஸ் எவ்ரிதிங் பட் ஸ்டில் அதுதான் அங்க எத்தனை கேட்டாலும் மனகான திருப்திய பாயிண்ட் எத்தனை கேட்டாலும் அதை கேட்டு கேட்டு அது இன்னும் கேட்கணும்னு ஆசையா இருக்கே அப்படிங்கிறதுக்கா சொல்றேன் यही सत्त्व भेद यही आधी लोकनाथ हा लोकन आलोकन सहलोकन पालाने ही सर्व सत्त्व निकाय भेदो आधिक्रिता प्रतीता पढ़ रखता हूँ आगे इशारे इससे वधने लक्ष्मी रिश्ते च वक्षसी इससे आस्ते ह्रदय ऐसम्बित तम रसिम्हम हम, हम भाजे तो क्वेश्चन पूछते हाँ चलूँगा ना के पाक वाल

உம் விஸ்வாமித்ரோட புள்ளையோ மைத்ரேயி மைத்ரேயினோட புள்ளையார் சான்ஸ் இல்ல 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 ஆஹ் அவர் வந்து வைதேகர்னு ஜனகருடைய புள்ளைங்கறார் தெரியல நான் பார்த்து சொல்றேனே கூட இந்த போன இதுல அத்தியாயத்துல மைத்ரேயர் பக்கத்துல வந்து நிக்கிறாருன்னு

பராசரரோட ஸ்டூடண்ட் வியாச அதனால்தான் இவர் பின்னாடி வேற சொல்லுவாரு வியாச முகாத்து கற்றுக்கேங்குற மாதிரி ஒருவேளை வைத்திரேயர் நினைச்சுன்ட்டாருன்னா இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லணும் அப்படிங்கறதுக்கு சொல்லுவாரு இங்க சோ அவர் வந்து பராசரரோட ஸ்டூடண்ட் தான் அது இருக்கு பட் அவரோட இது எனக்கு தெரியல நான் புராணம் ஏதாவது பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் விதுரர் வியாச பாரதம் கேட்டதாக சொன்னேன் நீங்க இன்னைக்கு ஆமா இருக்கு அது அது முன்னாடி மென்ஷன் பண்ணிடலாம் எங்கன்னா இல்ல இல்ல இங்கதான் ஃபர்ஸ்ட் இவர் சொல்றாரு அது ஓகே இவர் சொல்றதுதான் தான் ஸ்ரீதர சுவாமி சொல்றது தான் வேற எங்கயோ இனிமே முன்னாடி வரல இனிமே தான் ஓகே ஓகே ஆமா தேங்க்யூ மேடம்